Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் 9 க்கான ডেইলি ஷெட்யூலை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் 9 க்கான ஷெட்யூல் என்னன்னு பாத்தீங்கன்னா லெசன் நம்பர் 8 and 9 தான் பார்க்க போறோம். அதாவது நான் படிக்க போறேன். 8th லெசன் பாத்தீங்கன்னா உரைநடை வந்து சங்க இலக்கியத்தில் அறம், ஞானம்ங்கிறது கவிதை, அந்த கவிதையை எழுதினது டிசோ வேணுகோபாலன் எழுதியிருக்கிறாரு, காலக்கணிதம்ங்கிறது கண்ணதாசன் எழுதினது, அடுத்து நாடகம் வந்து ராமானுஜரை பற்றின ஒரு நாடகம். 9th லெசன் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தம், அதாவது எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றின ஒரு லெசன் தான் அது. அடுத்து கவிதை வந்து சித்தாளு அப்படிங்கிறத யார் எழுதினாதுன்னா நாகூர் ரூமி அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு கவிதையை கொடுத்துருக்காங்க தேம்பாவணி, அதை எழுதினது வீரமாமுனிவர். அடுத்து ஒருவன் இருக்கிறான், அதை எழுதினது யாருன்னா கு அழகிரிசாமி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி ஷெட்யூல் போட்டிருக்கேன்னு. இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட டார்கெட் என்னென்னா செப்டம்பர் 5 டு செப்டம்பர் 12, அதுதான் வீக்லி ஷெட்யூல் நான் போட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட் சண்டேலேருந்து கம்மிங் சண்டே வரைக்கும் என்னோடய டார்கெட் என்னென்னா 10th தமிழை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். செப்டம்பர் 5 அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ரெண்டு லெசன் 1 அண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணணும். செப்டம்பர் 6 பார்த்திங்கன்னா மண்டே லெசன் நம்பர் 3 அண்ட் 4. செப்டம்பர் 7 டியூஸ்டே, நேற்று வந்து லெசன் 5 மட்டும், ஏன்னா நான் அதிலேயே முன்னாடி போட்ட ஷெட்யூல்லே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கி செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 6 அண்ட் 7. செப்டம்பர் 9 தேர்ஸ்டே வந்து லெசன் நம்பர் 9. மொத்தம் டோட்டலாக 9 லெசன்ஸ் தான் 10th தமிழில் இருக்குது. என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 வந்து சீக்கிரமே கால் ஃபர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. எக்ஸாம் வருது வரல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத பண்ணிடுவோம். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு லெசன் படித்தா கூட நம்ம ஈஸியாக சிலபஸை முடிச்சிடலாம். கடைசியாக படிக்கலாம்னு என்றைக்குமே வச்சுக்காதீங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹின்ஸ் எடுத்து படிங்க. ஹின்ஸ்னாலும் எப்படின்னா அப்படியே எல்லாம் பேராகிராஃப் பேராகிராஃபாக புக்கில் என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பரில், ஸ்கிரிப்டிங் பேரில் உள்ள ஒரு பேப்பரில் யார் என்ன எழுதியிருக்காங்க அதை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எழுதிங்க. ஆக்சுவலாக இதுதான் என்னோட டார்கெட்டை. இந்த வாரம் 10th தமிழை கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஷெட்யூல்னு வச்சுருக்கேன். அதாவது நான் இப்படி படிக்கணும் என்ன ஏதுன்னு நான் படிக்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு மினிட்டப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப போதுமானது. ரொம்பவே நீங்கள் ப்ரீஃபாகவே படிக்கலாம், நல்லாவும் படிக்கலாம். பாருங்கள் தேர்ஸ்டேவோட எனக்கு முடிஞ்சிடும். 10th தமிழ் 9 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் இருக்குதா, அந்த 3 நாளும் என்ன பண்ணுவேன்னா தமிழ் தவிர மீது எந்த சப்ஜெக்டே நான் எடுக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனை தான் பண்ணுவேன். ஏன்னா இதுலேயே நிறையா இருக்குது. பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் பார்க்கணும், இலக்கணம் பார்க்கணும், அந்த மீனிங்ஸ் அது இங்கிலீஷ் டு தமிழ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ட்ரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். சும்மா படித்தோம், அதாவது உரைநடை மட்டும் படித்தோம், கவிதை மட்டும் படித்தோம், அப்படி மட்டும் படிக்கவே படிக்காதீங்க. என்றைக்கும் ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா கொஷினில் பேட்டர்ன் அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ப்ளீஸ் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.